ஆனா எங்களே தேவையில்லாம எங்களே தேவையில்லாம வந்து டச் பண்ணா நெருப்போட விளையாடுற மாதிரி தான் யாரோட விளையாடுற மாதிரி நெருப்போட விளையாடுற மாதிரி தான் அந்த நெருப்போட விளையாட கூடாது இல்லை இப்போ ஒரு திரு அண்ணாமலையை பொறுத்தவரை ரெண்டு விஷயமா நம்ம எடுத்துக்கணும் அதாவது அவருடைய அந்த சொத்து பட்டியல் ஏற்கனவே எங்களை பொறுத்தவரை புரட்சி தலைவர் காலத்திலும் சரி அம்மா காலத்திலும் சரி அதே போன்று எங்களுடைய நிலையை பொறுத்தவரை திமுக என்பது ஒரு ஊழல் கட்சி எனவே அந்த ஊழல் கட்சி ஒரு திமுகவுடைய அந்த குடும்பம் மட்டுமே வளர வேண்டும் என்பதற்காக ஆதிக்க சக்தியாக இருந்து அது அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்பதற்காகவே திமுக இந்த குடும்ப ஆதிக்கத்திலிருந்து தமிழ்நாடு விடுபட வேண்டும் என்பதற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து இயக்கத்தை ஆரம்பித்தார் 1972 அதே போல் வாழ்நாள் முழுவதும் அம்மா அவர்களும் அதே போன்று திமுக எதிர்ப்பு கொள்கையை நிலைநாட்டினார்கள் அன்னைக்கே எல்லாமே சொல்லியிருந்தான் இருக்கோம் ஆகவே ஒரு ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்கார குடும்பம் என்பது ஆனால் இன்னைக்கு பொறுத்தவரை ஒரு சொத்து பட்டியலை இன்றைக்கி வெளியிட்டிருக்காரு இப்போ அதான் நான் என்ன சொன்னேன்னா சொத்து பட்டியல் வெளியிடுவதோடு மட்டும் இல்லாமல் 1,34,000 கோடின்றது சாதாரண விஷயம் இல்லை 1,34,000 கோடின்றது சாதாரண விஷயம் இல்லை இப்போ 2,00,000 கோடி கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இதை சீஸ் பண்ணி கவர்மெண்ட் எக்ஸ்சக்கரில் அரசு கருவூலத்தில் செலுத்தினாலே மக்களுடைய கஷ்டம் தீர்ந்துடும் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலாம் அது மட்டும் இல்லாமல் சாலை போடலாம் குடிநீர் வசதி செய்துதரலாம் கிராமங்களை அபிவிருத்தி பண்ணலாம் அணைகள் கட்டலாம் புதிய அளவுக்கு வந்து எல்லா திட்டங்களையும் தொழிற்சாலைகள் கொண்டு வரலாம் இப்படி எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இந்த 1,34,000 கோடியை கொண்டு வந்து சேர்க்கணும் எனவே அந்த ஒரு முயற்சியில் இன்றைக்கி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஏஜென்சி அதாவது சென்ட்ரல் ஏஜென்சி குறிப்பாக இன்கம் டேக்ஸு ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு சிபிஐ இதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் அவர் வந்து உடனடியாக செய்யணும் இல்லையா ஏன்னா எங்களுடைய இது நாங்கள் வாழ்நாள் முழுவதும் சொல்லிகிட்ருக்கோம் அண்ணாமலை இன்றைக்கி சொல்கிறாரு வாழ்நாள் முழுவதும் சொல்லிகிட்ருக்கோம் அதனால் அண்ணாமலை பொறுத்தவரை செய்யணும் இல்லையா அதனால் 500 கோடி ரூபாய் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியவர் அண்ணாமலை தான் ஏன்னா மெய்ப்பிக்கு சுமைன்றது இப்போ யார் சொல்லிட்டார் அவர் வந்து அதை பர்ன் ஆஃப் ரூம் மெய்ப்பிக்கு சுமை சார்ந்து அண்ணாமலை சார்ந்தது அதை வந்து செய்யணுன்றது தான் ஆனால் எங்களை தேவையில்லாமல் வந்து டச் பண்ணால் நெருப்போட விளையாடுற மாதிரி தான் யாரோட விளையாடுற மாதிரி நெருப்போட விளையாடுற மாதிரி தான் அந்த நெருப்போட விளையாடக்கூடாது யாருங்க இல்லைங்க அதான் இப்போ கோபால் நீங்களும் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அது இது இல்லை அதே தான் கேட்குறேன் ரெண்டு பேருக்கு ஒன்றா சொல்கிறேன் ஆ அதுதாங்க சொல்கிறேன் புரியுதுங்களா அவரும் கேட்குறாரு நீங்கள் ஒரே திரும்ப அவருக்கு அதை ரிப்பீட் பண்ண முடியாது புரியுதா ஏங்க தெளிந்த நீரோடை போல் திறந்த புத்தகம் போல் டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாருடைய சொத்து பட்டியலும் அஃபிடவிட்டில் எலெக்ஷனத்தில் கொடுத்துருக்குறோம் தாராளமாக பார்த்துங்க இப்போ கூட நீங்கள் கூட இன்டர்நெட்டில் ஆன் பண்ணி யாராருக்கு எவ்வளோ சொத்து இருக்குது கரெக்டாக நெட்லேயே பார்த்துக்கலாம் இதை ஒரு பெரிய அளவுக்கு மறைக்க வேண்டிய விஷயமே இல்லையே சொத்து தாண்டி யாருக்கும் எந்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர் இருந்தால் சீஸ் பண்ணிங்கன்றேன் இருந்தால் சொல்லுங்கன்றேன் இருந்தால் சொல்லுங்கன்னு தானே சொல்கிறேன் அதனால தான் நான் நேற்றே சொன்னேன் முந்தானான்னு சொல்கிறேன் இருந்தால் சீஸ் பண்ணிங்க இருந்தால் நடவடிக்கை எடுங்க இல்லைன்றதால தானே இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறோம் நாங்கள் மடியில் காணாந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்குது மடியிலேயே காணா இல்லைன்னு போது எதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே அதனால தான் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் சத்தமாக சொல்கிறோம் போல்டாக சொல்கிறோம் எது வேணாலும் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவோம் ஆனால் அது வந்து யாருக்கு பயம் இருண்டவங்கண்ணுக்கு மெண்டதெல்லாம் பெயின்ற மாதிரி சொத்து வச்சுக்கிறவங்க தான் பயம் சொத்து இல்லாதவங்களுக்கு பயம் கிடையாது அது அண்ணன் நீ பேசி தெளிவுபடுத்திட்டார கூட்டணி தான் இருக்கிறோம் அதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏடிஎம்கே இருக்குது அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் பிஜேபி இருக்குது இதுதான் வந்து எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அதனால் எங்கள் தலைமையில் பிஜேபி இருக்காங்க அதனால் வந்து இப்போ சென்ட்ரல் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அதுதான் டிசைட் பண்ணோம் அண்ணாமலைலாம் டிசைட் பண்ண முடியாது இல்லை அது எங்களுக்கு என்னங்க அந்த வேலை ஏங்க ஒரு மாநில தலைவர் மாற்றுறதுக்காக எங்கள் கட்சி இருக்குது எங்கள் கட்சிக்கு 1000 வேலை இருக்குது அதனால் மாற்றுறது இருக்கிறது நீடிக்கிறது தூக்குறது
எல்லாம் பார்க்க வேண்டியது பிஜேபி தான். அதனால் இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது.